வெளிச்சம் வணக்கம் ஒடிசா ரயில் விபத்தை நினைவு கூறுற மாதிரியே மீண்டும் ஒரு கோரமான ஒரு மோசமான ஒரு ரயில்வே விபத்து வந்து ஆந்திரா கண்டகப்பள்ளியில் மீண்டுமே இருக்கு எதனால் ரயில்வே விபத்துகள் இப்படி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஆந்திராவில் நடந்த ரயில் விபத்துக்கு முக்கிய காரணம் என்ன எதன் அடிப்படையில் இந்த விபத்துகளாமே நடக்குது என்ன கோளாறு காரணமாக இந்த விபத்துலாம் நடக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து பலாசா செல்கிற ஒரு ரயில் வந்து அந்த கண்டகப்பள்ளி வழியாக கடக்கும்போது போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த நடு தண்டவாளத்தில் நிற்குது அது நின்றுட்டு இருக்கிற டைமில் அதே தண்டவாளத்து வழியாக வந்த மற்றொரு ட்ரெயின் அதாவது விசாகப்பட்டினம் டு ராயக்கடா இந்த இதுக்கு ஸ்டெச்சில் போகிற அதே ரயில் வந்து அதே சேம் தண்டவாளத்துலேயே வருது சிக்னல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிக்னல் வந்து சரியாக கொடுக்கப்படாத காரணமாக அந்த நின்று அதாவது அந்த பலச ட்ரெயின் பின்பகுதியில் வந்துட்டு இருந்தால் அந்த ராயக்கடா ட்ரெயின் வந்து ஒரே அடியாக அதோடய இன்ஜின் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ட்ரெயின் மேலே மோதிடுது இதுதான் விபத்துக்கு முக்கியமான காரணமாகவே கருதப்படுது இதன் அடிப்படையில் அந்த ராயக்கடா ட்ரெயினில் மொத்தம் இன்ஜினோட சேர்த்து பதினான்கு பெட்டிகள் இருந்திருக்கு அந்த பலச ட்ரெயினில் இன்ஜினோட சேர்த்தி மொத்தம் பன்னிரெண்டு பெட்டிகள் வந்து இருந்திருக்கு அந்த ராயக்கடா ட்ரெயினில் மூன்று பெட்டிகள் மிகவும் அதாவது உச்சக்கட்ட ஒரு சேதமாக அடைஞ்சதுக்காக சொல்ல வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பலசா ட்ரெயினில் இரண்டு பெட்டிகள் வந்து சேதமடைந்ததாக சொல்லப்படுவது மேலும் ரயில்வே அதிகாரிகள் வந்து இதில் மூணு பேர் இறந்துருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராயக்கடா ட்ரெயினை வந்து ஓட்டிட்டு வந்த இரண்டு லோகோ பைலட்டுகளும் அது மட்டும் இல்லாமல் அங்கே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த பலாசா ட்ரெயினில் இருந்த பின்னாடி இருந்த ரயில்வே ஊழியர்களுமே இதில் மூணு பேர் இறந்துருக்கதா இப்போ வரைக்கும் தகவல் வந்து வெளியாயிருக்கு அந்த சம்பவம் வந்து நேற்று இரவே அரங்கேறியிருக்கு இரவு அரங்கேறின உடனேயே அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து அதாவது எல்லா அதிகாரிகளும் வந்து வரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பொதுமக்களே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி பேரிடர் டீமுக்கெல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வரத்துக்கு முன்னாடி அந்த மக்களே அதோடய துரிதமான வேலைகள் இல்லாமல் ஈடுபட்டு அப்படி அந்தளவுக்கு துரிதமாக அந்த மக்கள் வந்து ஈடுபட்டு இருந்தோம் பதினஞ்சு பேர் அதாவது இப்போ வரைக்குமே பதினஞ்சு பேர் வந்து இறந்திருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதில் மூன்று ரயில்வே ஊழியர்களுமே இன்க்ளூட் ஆவாங்கன்னு அந்த தரப்பு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதே தண்டவாளத்தில் அந்த கண்டகப்பள்ளி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் மீண்டும் அதே தண்டவாளத்தில் வந்து ஒரு சரக்கு ரயில்வே இருந்திருக்கு அந்த ரயிலுக்கு சிக்னல் கொடுக்குறத மாற்றி இதுக்குமே சிக்னல் கொடுக்க மறந்துருக்காங்க அதாவது அந்த அந்த ட்ரெயினுக்கு வந்து கரெக்டாக சிக்னல் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறுல மீண்டும் அங்கே அதே சிக்னல் கொடுக்குற ஆள் வந்து அதாவது இந்த ராயக்காடா இந்த ரயிலுக்கு வந்து சிக்னல் வந்து மாற்றி கொடுத்ததுனால மீண்டும் அதே தண்டவாளத்தில் வந்து அந்த ரயில் வந்து வேகமாக உள்ளதுனால பல்வேறு உயிர் சேதங்களுமே ஆயிருக்கு இதனால அதே தண்டவாளத்தில் பயணிக்கிற பதினஞ்சு ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினாறு ரயில்கள் வந்து மாற்று திசையில் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து சென்னையில்தான் புறப்பட்டு அந்த வழியாக தான் போயிட்டு வரும் அதாவது கொல்கத்தா விஜயவாடா விசாகப்பட்டினம் போன்ற நகரங்களுக்கு அந்த வழியாக தான் பயணிக்கணும் அப்படின்ற நேரத்தில் இத்தகைய சம்பவம் வந்து அனைத்து ரயில்களுக்குமே அந்த போக்குவரத்துக்குமே பெரு இடையூறாகவும் பெரும் இணஞ்சலாகவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த விபத்தை சீரமைக்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அது மட்டும் இல்லாமல் ஆந்திர காவல்துறையும் இரண்டு பேருமே இணைஞ்சு அந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து செயல்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அங்கே இறந்தவங்களுக்கு ஆந்திர அரசாங்கம் சார்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து அறிவிச்சது என்னென்னா சுமார் ஒவ்வொரு இறந்த உடலுக்குமே ஒவ்வொரு குடும்பத்திற்குமே பத்து லட்சம் வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு சார்பாக என்ன அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இறந்தவங்களோட குடும்பத்துக்குமே இரண்டு லட்சம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படுகாயம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க மேலும் பல்வேறு கட்சி தலைவர்களும் மேலும் பல்வேறு அரசியல்வாதிகளும் அந்தந்த ஸ்டேட்ஸ் முதலமைச்சர்களும் எல்லாருமே இந்த கோரமான சம்பவத்துக்கு இரங்கலும் தெரிவிச்சிட்டு வராங்க இத்தகைய தொடர் ரயில் விபத்துகள் வந்து என்ன காரணத்துக்காக இதெல்லாமே அரங்கேற்றப்படுறது இதெல்லாமே அரங்கேறுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரயில் தண்டவாளத்துக்கு பெயர் அதாவது அந்த விபத்துக்குள்ளான அந்த ரயில் தண்டவாளத்துக்கு பெயர் வந்து வால்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது அது ஒரு அறுபது அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து நிலம் இருக்கும் அத்தகைய தண்டவாளம் எல்லாமே பழமையானது இது எதுவுமே புதுப்பிக்கப்படாமல் இருக்கு ஒரு தொழில்நுட்ப கருவியோட பொருத்தப்படாமல் இருக்கு அதாவது கவாச் என்கிற தொழில்நுட்ப கருவியும் அதாவது இது வந்து நம்ம ஒடிசாலே பார்த்துருப்போம் ஒடிசா ரயில் விபத்துக்குள்ளாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இயங்குற மிஷின் கவாச் அப்படின்ற இல்லாதனால தான் இது மிகப்பெரிய விபத்துக்கு வந்து முக்கிய காரணமாக கருதப்பட்டுச்சு அதே மாதிரி திரும்பியும் ஒன்றிய அரசாங்கம் இந்த ரயில்வே துறை வந்து அதை கண்டுக்காததுனால அதே மாதிரி ஒரு கோர சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தையும் இந்த தொழில்நுட்பத்தையும் அவங்க அப்டேட்டே பண்ணல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது எல்லாமே இந்த மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது அதனால் இது எல்லாமே சிஸ்டத்தோடு பொருத்தாமல் இது எதுவுமே புதுப்பிக்காதனால தான் இத்தகைய குளறுபடிகளும் இத்தகைய பெரும் விபத்துக்குமே நடக்குது அப்படின்ட்டு ரயில்வே துறை அதிகாரிகளும் இங்கே வந்து ஒத்துக்கிறாங்க இது வந்து மேனுவலாக செய்யப்பட்டதுனால வர மிஸ்டேக் தான் மனிதர்கள் ஏற்கறதுனால தான் இத்தகைய மிஸ்டேக் எல்லாமே வருது தான் இத்தகைய பெரிய பெரிய விபத்துகள் எல்லாமே நடக்குது ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை தொழில்நுட்பம் வந்து இங்கே சரியாக இல்லை இந்த தண்டவாளங்களை புதுப்பிக்கல அப்படின்ட்டு கிழக்கு கடற்கரை அதாவது கிழக்கு கடற்கரை ரயில்வே சார்பாக அந்த அதிகாரிகள் சார்பாகவே சொல்லப்படுது இது வந்து முழுக்க முழுக்க மனிதர்களோட தவறு தான் எங்களோட தவறு தான் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகளையே ஒத்துக்கிறாங்க அதாவது தண்டவாளத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த புதிய தொழில்நுட்பம் வந்து புதுப்பிச்சா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் எப்படி எப்படி எல்லாமே நம்ம வந்து ரயில் விபத்துக்களை வந்து தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தண்டவாளத்தில் அந்த சிஸ்டம் வந்து புதுப்பிச்சாலே தொழில்நுட்பம் வந்து நம்ம முன்னெடுத்தாலே அந்த தண்டவாளத்தில் வேறு ஏதாச்சும் ட்ரெயின் வந்துட்டு இருக்கா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கா எத்தனை டிஸ்டன்ஸில் வந்துருக்கு அப்படின்ட்டு அந்த தொழில்நுட்பமே நமக்கு வந்து அறிவிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டவாளத்தில் வேறு ஏதாவது ட்ரெயின் வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு மேலே வந்து போக முடியாது நமக்கு அந்த சென்சாரே தெரியப்படுத்திடும் ஓகே இங்கே வந்து ஒரு ட்ரெயின் வருது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் இருக்குது நம்மளால் போக முடியாது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ட்ரெயினோ அந்த ரயிலோ வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ இத்தகைய சிறப்பு அம்சங்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டமில் இருக்குது இத்தகைய தொழில்நுட்பங்களை புதுப்பிக்காததுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் பத்தொம்போது ரயில்வே கோட்டம் இருக்குது அதாவது இப்போ நம்ம வந்து தென்னக ரயில்வேன்னு சொல்லுவோம் இப்போ வந்து கிழக்கு மேற்கு வடக்கு இத்தகைய ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள் சார்ந்து அதோடய ரயில்வே கோட்டங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த பத்தொம்பது ரயில்வே கோட்டங்களுக்கும் இந்த கவாஜ்கிற ஒரு சிஸ்டமும் இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் இந்த இன்டர்லாக்கிங்கை வந்து மேனுவல் ஆப்ரேட் பண்ணாமல் கம்ப்யூட்டர் மூலமே ஆப்ரேட் பண்ணுற இந்த சிஸ்டத்துக்கு வந்து சரியான நிதியை வந்து ஒதுக்கலை சரியான ஒரு முறையாக அதை வந்து புதுப்பிக்க மாட்டேன்றாங்க இதற்கான முன்னெடுப்புகளை எதுவுமே செய்ய மாட்டேறாங்க தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு ரயில்வே துறை அதிகாரிகள் சார்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரயில்வேக்காக ஒதுக்கப்படுற பல நிதிகள் வந்து ரயில்வேவை அதாவது அந்த இடங்களை வந்து புதுப்பிக்கிறதுக்காகவும் அதை மெருகூட்டி அழகேற்றதுக்காகவும் இதுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக பயன்படுத்துவதே தவிர இத்தகைய பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்பத்துக்கோ மக்களோட பாதுகாப்பு கருதி இத்தகைய சைடில் வந்து செய்கிறதுக்கும் இத்தகைய புதிய தொழில்நுட்பத்தை வந்து நம்ம புதுப்பிக்கவோ எத்தகைய நிதியுமே ஒதுக்கப்படுறதில்ல அப்படியே ஒதுக்கப்பட்டாலுமே ரொம்ப ரொம்ப குறைவான நிதி தான் ஒதுக்கப்படுது இத்தகைய சிஸ்டங்கள் வராமல் இந்த விபத்து எல்லாமே நம்மளால் தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு ரயில்வே அதிகாரிகளுமே சொல்கிறாங்க ஒடிசா ரயில்வே விபத்துலேயே சுமார் ஒரு இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் உயிர்கள் வந்து அங்கே வந்து பலியானது அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் விபத்தை தொடர்ந்து இப்போது அதாவது இந்த ஆந்திராவில் நடந்திருக்க இந்த விபத்து வரைக்குமே எக்கச்சக்கமான ரயில் விபத்துகள் வந்து நடந்திருக்கு இங்கே சென்னை ஆவடியில் கூட ஒரு ரயில்வே விபத்து வந்து நடந்திருக்கு ஸோ இத்தகைய தொடர் இந்த விபத்து வந்து அரசாங்கம் வந்து கண்டுக்காமல் இருக்கா ரயில்வே துறை அமைச்சர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு இன்னும் ஏன் அவர் வந்து பதவி விலகாமல் இருக்கார் அப்படின்ட்டு பொதுமக்கள் தரப்புல இருந்தும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தும் மேலும் அரசியல் கட்சிகள் வந்து கடுமையாக ஒன்றிய அரசு வந்து விமர்சித்து வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அரியலூரில் நடந்த ரயில்வே விபத்தை முன்னோட்டமாக காட்டி அப்போது ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து ராஜினாமா பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவில் நடந்த ரயில்வே விபத்தில் அதை முன்னோட்டமாக காட்டி அப்போது ரயில்வே துறை அதிகாரியாக இருந்த நிதிஷ்குமார் அவருக்குமே ராஜினாமா பண்ணாங்க ஆனால் இப்போ வரைக்குமே இத்தகைய தொடர் ரயில் விபத்துகள் நடந்துகிட்டு இருந்தோம் அந்த துறை சரியாக செயல்படாமல் இருக்குது அப்படின்ட்டு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துமே அந்த துறையில் பாதுகாப்பு கருதி மக்களோட பயணிகளோட பாதுகாப்பு கருதி எத்தகைய முன்னேற்பாடுகளுமே செய்யாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த துறை மேலே இத்தகைய விமர்சனங்கள் வந்தும் இத்தகைய ரயில் விபத்துகள் கோரமான ரயில் விபத்துகள் அரங்கேறியுமே அந்த இப்போது கரண்ட்டாக இருக்கிற பிஜேபியோட ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இல்லை அவர் ராஜினாமா பண்ணுறதும் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய கேள்வியை வந்து மக்களுக்குள்ளே உண்டாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது நம்ம இங்கே தெரியப்படுத்தி ஆகணும் இப்போ இருக்கிற பிஜேபி அரசாங்கமான இத்தகைய தொடர் ரயில் விபத்துகளை தடுக்கிறதுக்காகவும் தொழில்நுட்பங்களை இன்னும் புதுப்பிக்கிறதுக்காகவும் பழமையான திட்டங்கள் எல்லாமே விட்டுட்டு புதுமையான தொழில்நுட்பங்களை சிஸ்டம் மூலயமா அதாவது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாமல் தொழில்நுட்பங்கள் உதவியோடு நம்ம ஆப்ரேட் பண்ணால் இன்னமும் இத்தகைய விபத்துக்களை வந்து நம்ம குறைக்கலாம் மனிதர்களோட பயணிகளோட உயிர் வந்து பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு பல தரப்பு மக்கள் வந்து சொல்லப்படுது மேலும் உடனடியாக அஸ்வின் வைஷ்ணவ் அதாவது ரயில்வே துறை அமைச்சரான அவரை வந்து பதவி விலக வேணும் அப்படின்ட்டு பல்வேறு இடத்துலேருந்து கோரிக்கையும் வருது இதை மக்களோட கோரிக்கையும் மற்ற அரசியல் கட்சி தலைவரோட விமர்சனங்களையும் ஏற்று மக்களோட பயணத்திற்கும் மக்களோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல இடணும் அப்படின்ட்டு எங்கள் டிவி சார்பாக கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் ரயில் விபத்துக்களை குறைக்கிறதுக்கு என்ன காரணங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன தோணுது எதனால் இப்படி எல்லாமே தொடர்ந்து விபத்துக்கள் வந்து உள்ளாகிட்டே இருக்குது என்ன காரணமாக இருக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் படுதோ உங்களோட எண்ணங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வெல்சின் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி